ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் சொல்ல இந்த நியூஸ் கண்டிப்பா சந்தானம் சாரோடைய ரசிகர்களை கண்டிப்பா வந்துட்டு கொஞ்சம் சீண்டி பார்க்கும் டவுட்டே கிடையாது ஆனா உண்மை இதுதாங்க அதாவது சந்தானம் சார் வந்துட்டு சமீபத்தில் நிறைய படங்கள் நடிச்சு வந்துகிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் வெளி தான் இருக்கு ஆனா சமீபத்தில் கண்டினியூஷனாவே சொல்றங்க வெளிவந்த நான்கு படங்களே வந்துட்டு ஆச்சு ஒன்று ரெண்டு பாடல்கள் ஹிட் ஆனாலும் படம் வந்துட்டு சுத்தமாக கலெக்ஷனும் கிடையாது அந்த அளவுக்கு பெயரும் கொடுக்கல ஸோ இதனால இதுக்கப்புறமா சந்தானத்தை வச்சு படம் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி டேரக்டர்ஸே வந்துட்டு அதிகமா யோசிச்சு வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்னு மட்டும் கன்ஃபார்ம்ங்க அவர் காமெடி ரோல்ல இறங்கினார்னா டெஃபினட்டா படம் ஹிட் ஆகிடும் அதாவது ஹீரோவுக்கு சப்போர்ட்டடா ஒரு காமெடியன் வருவாங்கல்ல ஸோ அந்த ரோல்ல வந்தா அந்த படம் நல்ல ஹிட் கொடுக்குது ஆனால் இவர் சமீபத்தில் நான் காமெடியனா இருப்பேன் ஆனால் ஹீரோவா நடிக்கிற காமெடியனாக தான் இருப்பேன் அப்படின்றதுலாம் இந்த இடத்துல பிரச்சனையே வந்துகிட்டு இருக்கு அது மட்டுமல்ல இவர் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காரு அதுதான் இன்னும் வந்துட்டு இயக்குனர்களுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு எப்பவுமே இயக்குனர்களை டைரக்டா பார்த்து கதையை கேட்கவே மாட்டாராங்க புதுமுக இயக்குனர்களை தான் சொல்றேன் ஸோ கொஞ்சம் ஃபேமஸா இருந்தா ஓகே இவரே போய் கதை கேட்கிறாரா ஆனா இவர்கிட்ட படம் கொடுக்க வர எல்லாருமே புதுமுக இயக்குநர்கள் மட்டும்தான் ஸோ இவரை பார்க்க வர புதுமுக இயக்குனர்கள் யார்கிட்டயுமே இவர் டைரக்டா கதை கேட்கதே கிடையாது அதுக்கு மாறா இவருடைய மேனேஜர் இருக்கார்ல ஸோ அவர் தான் வந்துட்டு கதை கேட்க வைக்கிறாராம் அது மட்டும் இல்ல அந்த மேனேஜர் கிட்ட கதையை சொல்லும்போது அந்த மேனேஜர் வந்துட்டு கதையை ரெக்கார்டு பண்ணிப்பாராம் அந்த ரெக்கார்டரை வந்துட்டு சந்தானம் கிட்ட எது போய் கொடுத்து அவர் வந்துட்டு அதை போட்டு பிளே பண்ணி பார்ப்பாராம் கதை ஓரளவுக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் அந்த இயக்குநரை மறுபடியும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாராம் ஸோ இந்த ஒரு அட்டிடியூட் தான் தற்போது சந்தானம் கிட்ட எந்த ஒரு டேரக்டரையுமே அணுகாத அளவுக்கு கொண்டு போய் வச்சிருக்கான் என்ன இருந்தாலும் சந்தானம் சார் இந்த அளவுக்கு திமிரா இருக்கக்கூடாது இவரும் ஒரு காலத்துல வந்துட்டு அடிமட்டத்துல இருந்து படிப்படியா வளர்ந்து வந்தவ தான புதுமுக இயக்குநர்களுக்கு இவர் கொடுக்குற மரியாதை இவ்வளவு தானா அப்படின்ற மாதிரி பல இயக்குனர்கள் தற்போது வந்துட்டு அந்த இயக்குநர்கள் கவுன்சில் ஒண்ணு இருக்கும்ல டைரக்டர் கவுன்சில் அந்த இடத்துல வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்களாம் சோ கண்டிப்பா இது வந்துட்டு சந்தானத்துடைய முன்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்